பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரி செயலர் குன்றக்குடி சன்னிதானம் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் சுந்தரம் அவர்களே, கல்லூரியினுடைய ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் நடராஜன் அவர்களே, இந்த அருமையான கருத்தரங்கினை ஏற்பாடு செய்து தொகுத்து வழங்கிய முனைவர் இந்துபாலா அவர்களே, எனக்கு முன்னர் ஆய்வு தலைப்பை எவ்வாறு தேர்வு செய்யலாம் என்பதை பற்றிய ஒரு கூர்மையான அவதானிப்போடு கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இனி வரக்கூடிய எதிர்காலத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு ஆய்வு தலைப்புகளை எவ்வாறெல்லாம் ஒரு ஆய்வாளன் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதற்கு அருமையான முறையிலே அவர்கள் உரை அமைத்து தந்தார்கள். அதுபோலவே எனக்கு பின்னாலே வரக்கூடிய முனைவர் மரிய செபஸ்டியானுடைய தலைப்புமே கொஞ்சம் ஆய்வு தலைப்பு வித்தியாசமானது. ஆகவே அவர்கள் எவ்வாறு தன்னுடைய தரவுகளை சேகரித்தார்கள், தொகுத்தார்கள், பகுத்தார்கள் என்பதை பற்றி அவர்களும் மாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்னால பொதுவா இந்த பங்கேற்பாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க ஏதாவது கேள்விகள் இந்த தலைப்பு தொடர்பாக கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதலிலேயே நீங்க கேட்கலாம். உங்களுடைய கேள்விக்கும் விடை சொல்லக்கூடிய விதத்திலே என்னுடைய உரையை நான் அமைத்துக் கொள்வேன். அதனால ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். யாராவது நீங்க கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இதுல வந்து ஒலிவாங்கி முன்னாலே வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் உங்களுடைய உரையில நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய சந்தேகத்தை என் முன்னாலே வைப்பீர்களே, ஆனால் ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த முறையிலே வைப்பேன் என்று ஒரு முகமனோடு. பொதுவாகவே இந்த ஆய்விலே வரக்கூடிய சிக்கல்கள் தீர்வுகள் அப்படிங்கிறது கட்டளையா ரொம்ப அருமையா சொன்னார். நிறைய பேர் வந்து வருவார்கள் என்னிடத்து, ஏன் ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், என்னையா நான் தலைப்பு வைக்கிற வியாபாரியா, தலைப்பு வாங்கலையோ தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அப்படி கேட்பேன். அப்ப அவ உடனே நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சிறுகதை ஆசிரியரை பற்றி அவருடைய சிறுகதைகளை ஆராய்ச்சி பண்ணலாம். சிறுகதை ஆசிரியரா, சரி யார எடுக்க போறீங்க அவர் சொல்லுவாரு. உதாரணமா நான் உடனே ஒரு கேள்வி கேட்பேன், சுஜாதா சிறுகதையை படிச்சிருக்கீங்களா, இந்திரா பாரதசாரதி சிறுகதையை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். வந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி ஆனால் ஆய்வு தலைப்புக்காக வருவாரு, அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கறது என்னங்கறத சொல்றதுக்காக ஒரு நடைமுறை உதாரணத்தை சொன்னேன். சுஜாதா எழுத்தாளரையும் இந்திரா பாரசாரதி எழுத்தாளரையும் எனக்கு தெரியும், அவங்க பெண்ணு தான் நல்லா எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இவருக்கு அந்த சுஜாதா பற்றியோ அல்லது இந்திரா பாரதசாரதியை பற்றியோ ஒரு ஸ்நான பிராப்தி இல்லை. சிறுகதை உலகத்தை பொறுத்தவரையிலே அவருடைய அறிவானது இன்னும் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் சில பேர் இப்போ அண்மையில கூட இந்த தமிழவன் சிறுகதைகளை பற்றி நடத்துகிற பொழுது சில பேர் என்னிடத்து கேட்டார்கள், தமிழவனுடைய சிறுகதைகளை நாம வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கலாமா. தமிழவனுடைய சிறுகதைகள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், தமிழவன் எங்க இருக்கிறாரு, அவளை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கட்டாள சார் ரொம்ப அருமையா சொன்னார். சில சமயம் நாம எடுக்கக்கூடிய சிறுகதை ஆசிரியர்கள் உயிரோடு இருப்பார்களே, ஆனால் அவர்களை நேரிலே போய் சந்திப்பதே இல்லை. என்னுடைய அருமை நண்பர் ஜோடி குருஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொற்கை ஆடி சூழ் உலகு அஸ்தினாபுரம் அப்படிங்கிற நாவலை நிறைய எழுதியிருக்கிறார், நிறைய சிறுகதை எழுதியிருக்கிறாரு. நெய்தல் நிலம் சம்பந்தப்பட்டவர், செயல்பாட்டாளர், அந்த மீனவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமாக செயல்படக்கூடிய தன்மையர். அவற்று ஒரு ஆய்வாளர் போயிருக்கிறாரு, ஆய்வாளர் போய் நான் உங்களை நேர்முகம் காண வேண்டும், நேர்காணல் வேண்டும்,
அப்ப அவர் கேட்டிருக்காரு, என் நாவல் ஏதாவது படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் நம்ம மாதிரி ஆள்கிட்ட கேட்டாவது, ஐயா பொற்கை ஆடி சூழ் உலகன்னு பேரையா சொல்லலாம்ல. இவர் என்னங்க, நான் அதெல்லாம் ஒண்ணுமே படிக்கல ஐயா அப்படின்னு, எந்திரிச்சு வெளியில போ, இதுதான் என் இன்டர்வியூ அப்படின்ட்டார். அப்ப என்னுடைய நாவலை பற்றி நீ ஆய்வு செய்கிற பொழுது அந்த நாவலுடைய பெயரையாவது ஓரளவுக்கு நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுதானே அந்த படைப்பாளி அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கம். இப்ப நமக்கு என்ன முதல்ல சிக்கல் வந்துருதுன்னு சொன்னா, ஆய்வாளர், தலைப்பு, நெறியாளர், இந்த மூணு பேருக்கு இடையிலே இந்த ஆய்வு தலைப்பானது சிக்கிக்குது. ஆய்வாளருக்கு என்ன நினைப்பு இருக்குன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், தமிழவனுடைய சிறுகதைகளை ஆராய்ச்சி பண்ணணும். சரி, ஆய்வாளரும் சரியா இருக்கிறாரு, தலைப்பும் தேர்ந்தெடுத்தாச்சு. நெறியாளர் நீங்க பார்த்தாச்சா? நெறியாளர் பார்த்தாச்சு. இப்ப நான் சொல்றேன், உங்களுடைய நெறியாளர்கிட்ட போய் தமிழவனுடைய சிறுகதைகளை நான் ஆய்வு பொருளாக, ஆய்வு தலைப்பாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன். அவரு 1970களிலேயே முனைவர் பட்டம் வாங்கி ஒரு நெறியாளராக தகுதி பெற்றவர். அவர்கிட்ட போய் தமிழவன் சொல்லு, அவர் யாருன்னு எனக்கு இன்னும் சரியாக படிக்கல, ஆகவே அந்த தலைப்பு வேண்டாம். அப்ப எங்கிருந்தே சிக்கல் ஆரம்பிக்கும் பாருங்க. ஒன்று, தலைப்பானது ஆய்வாளருக்கு விருப்பமுடையதாக இருக்கணும், அல்லது நெறியாளருக்கு அந்த ஆய்வு தலைப்பிலே விருப்பம் இருந்து இவரை எப்படியாவது நெறிப்படுத்த வேண்டும் என்கின்ற தன்மையிலே அவர் முனைவார். ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஆய்வு தலைப்பிலே ஆர்வமோ விருப்பமோ இல்லைன்னு சொன்னா அந்த ஆய்விலே சிக்கல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, என்னுடைய ஆய்வு தலைப்பு முனை இடநிலையில இருக்கிற போது, நான் முதல்ல சங்கரன்கோவில் இருக்கக்கூடிய புலியூர் தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எடுத்தேன். இது பற்றி எனக்கு ஆர்வமா இருக்குது, போய் சேகரிச்சிருவேன் அப்படின்ட்டு. அப்ப என்னுடைய நெறியாளராக இருக்கக்கூடியவர் சொன்னாங்க, தட்சிணாமூர்த்தி சாரு, அது வேண்டாம்ப்பா, நீ அதை விட இன்னும் கொஞ்சம் ஏதாவது நாட்டுப்புறம் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு எடுத்துக்க. ஏன் சார், நான் இந்த கோயில் ஆட்டங்களை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஆ, நானும் பார்த்துருக்கப்பா, நீயும் எடுத்துக்கோ. அப்ப நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பினுடைய எல்கையானது எனக்கும் பிடிச்சமா இருக்குது, என்னுடைய அந்த இளம் முனைவர் பட்டத்திற்கு நெறிப்படுத்தக்கூடிய நெறியாளருக்கும் அது பிடித்தமா இருக்கு. அப்ப நான் எடுத்துக்கிட்டேன், கோமரத்தாடிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கலாமா. கோமரத்தாடிகள் அருமையான தலைப்பப்பா, நீ எடுத்துக்கோ. அப்ப நீ நிறைய இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, இது பற்றிய ஒரு தரவுகளை திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சார், எனக்கு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்குது, ஏதாவது ஒரு அம்மன் கோயில நடக்கக்கூடிய ஒரு கொடை விழா, ஒரு சுடல கோயில நடக்கக்கூடிய ஒரு கொடை விழா. அப்பமெல்லாம் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, இந்த நம்ம ஐயப்பன் கோயில் பூசை நடக்கும் பார்த்தீங்களா, அதுல கருப்பசாமி பத்தி பாட்டு வந்த உடனேயே அதுல ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அதுவும் ஒரு வகையில கோமரத்தாடி தானே. அப்போ அவர் லேசா ஒரு புள்ளி வச்சாரு, நான் அந்த புள்ளிகளை எல்லாம் மறுபடியும் சேர்த்து ஒரு கோலமாக ஆக்க முனைந்தேன். அப்ப என்னுடைய ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு, நீ இத வேற ஏதாவது கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா, சார் இந்த மேல்நாடுகளில் வந்து ஷாமனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஷாமனிசம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கோமரத்தாடிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படின்னு நான் பார்க்கலாம். அருமையான ஒன்றுதப்பா, நீ ஷாமனிசத்தை பற்றி சொல்லு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன கேள்வி கேட்டாரு, இந்த வில்லுப்பாட்டு முன்னால சாமியாடிகள் பூரா உட்கார்ந்துருப்பான், சாமியாடிகள் பூரா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல திடீர்னு அந்த வில்லுப்பாட்டுக்காரன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாடும்போது அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவங்க பூராமே தங்கு 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 தங்குன்னு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அது எந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஆடத் தொடங்குகிறார்கள், வில்லுப்பாட்டுக்கும் சாமியாடிகளுக்கும், கனியாங்கூத்துக்கும் சாமியாடிகளுக்கும், கம்பக்காரனுக்கும் சாமியாடிகளுக்கும், சாமனுக்கும் சாமி, நம்ம ஊரு
கோங்கணத்தாடிகளுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கிறது நீ யோசிச்சு பாருப்பா. அப்போ எனக்கு சாமனிஷத்தை பற்றி சொன்னோன்னே அந்த வெளிநாடுகளிலே அதாவது ஆதிவாசிகளில் இருக்கக்கூடிய அந்த ஷாமன் சொல்லக்கூடியவங்களுக்கும் நம்ம ஊர் கோமரத்தாடிகளுக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கிறது என்பதை தியரிட்டிகளா நான் காணணும்னு நினைச்சேன். அங்க சாமனிஷம் ஒருத்தன் கோமரத்தாடியா ஆகணும்னு சொன்னா லேசுப்பட்ட காரியம் இல்லை. அவனை கழுத்து வரைக்கும் மணலுக்குள்ள குழியை தோண்டி புதைச்சிருவாங்க. ரவும் பகலும் அந்த மணலுக்குள்ளதான் இருக்கணும். மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான மரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மரத்து மேலே ஏற்றி வச்சுட்டு இவங்க பூரா வந்துடுவாங்க. அதனால் ரவும் பகலமாக என்ன செஞ்சுட்டு இருக்கணும், அங்கே தனிமையிலே இருக்க வேண்டும். அப்போ பல்வேறு விதமான சோதனைகளெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் அவன் என்ன செய்வான், ஷாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியை உடையவனாக மாறுவான். இன்னொரு வேறுபாடு என்னன்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஷாமன்களை வந்து அந்த முக்கியமான விழாக்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் மட்டும் இல்லாம சாதாரண சமயங்களிலே கூட அவனுக்கு ஒரு சாமியாடி அப்படிங்கிற மரியாதையை கொடுப்பான். நான் எங்கூர் தெருவில் முத்தாரம் கோயில் கூட நடக்கும், தீச்சட்டி எடுத்து ஆடுவாங்க, சொல்லுமுத்து பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ஆடுவாங்க. ஆனால் அவர் அந்த கால்நாட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வாரத்திற்கு முன்னாலே அதிலிருந்து மஞ்சள் நீராட்டு வரைக்கும் அவர் விரதமா இருப்பார். உடையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரப்பிள்ள எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தோல் மேலேயே அவர் கையை போட்டு நடப்பார். அவ்வளவு தூரத்துக்கு அந்த சாமியாடிகள் பொதுமக்களோடு கலந்து கொள்வார்கள் நம்ம ஊர்ல. ஆனா மேல்நாடுகளிலே ஷாமன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பயத்தோடு ஒரு தூர நிற்றலோடு அவர்கள் நிற்பதை பார்க்கின்றேன். அப்ப இந்த மாதிரி முதல்ல என்னாச்சுன்னு சொன்னால், ஆய்வாளனுக்கும் நெறிப்படுத்தக்கூடிய நெறியாளனுக்கும் பிடித்தமான ஒரு விருப்பமான தலைப்பாக அவன் தேர்வு செய்து விட்டால் அதிலே சிக்கல்களை இரண்டு பேருமே சேர்த்து மேற்கொள்ள முடியும். ரெண்டு பேரும் மேற்கொண்டு அடுத்த என்ன செய்ய முடியும், அதை தீர்வுகளுக்காக அந்த சிக்கலிலிருந்து சில கேள்விகளை கேட்டு தீர்வுகளை வைக்கலாம். இப்ப நான் ஒரு எனக்கு அடுத்தால் ஒரு இங்க யாராவது இடையில சின்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நீங்க கேட்கணும்னா கேட்கலாம். உங்களுடைய கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய விதத்திலேயே என்னுடைய உரையானது நான் அமைத்து கொண்டிருப்பேன். அடுத்தால் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்ன, ஆய்வு முறையியல் என்பது வேறு, ஆய்வு முறைகள் என்பது வேறு. என்ன சார் மறுபடியும் சின்ன வார்த்தையை போட்டு நீங்க ஏதோ குல்மால் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆய்வு முறையியல் என்பது ரிசர்ச் மெத்தடாலஜி என்று சொல்லக்கூடிய ஒண்ணு. அது நீங்க ஒரு நெறியாளரை சந்தித்து உங்களுடைய ஆய்வு தலைப்பை எடுத்து அவரும் ஏற்பட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில வாய்மொழி தேர்வுன்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முறையான ஒரு ஏணிப்படி இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு ஏணிப்படியா ஏறி 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 நம்ம தட்டடியில போய் சேர்ந்துடும் இல்லையா, அதே மாதிரி தரையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஏணியை துணையாக வைத்து கொண்டு ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி தட்டடி மேல ஏறி நிக்கிற அந்த வாய்மொழி தேர்வு நடக்கிற இங்கிலீஷ் மட்டும் கொடுக்கணும், அது நான் ரெடி பண்ணுவேன். என்னமா இது கேக்குற, ஏதாவது கேக்கணுமா, ஏதாவது கேக்கணுமா நீங்க, இல்லைன்னா நான் தொடர்றேன். என்ன அப்ப அந்த ஏணிப்படி போல ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே ஏறி வாய்மொழி தேர்வு என்கின்ற ஒரு இலக்கை அடைகிற வரைக்கும் படிநிலை இருக்கிறது அல்லவா, அதுதான் நாம ஆய்வு முறையியல் என்று நான் சொல்கிறேன். ஆய்வு முறை அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அதுல நம்ம ஆய்வுல தலைப்புல வந்து என்ன மாதிரியான அணுகுமுறைகளை மேற்கொள்கிறோம். கல்லூரி முதல்வர் அவர்களும் கட்டளசாரும் வந்து ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய திறனாய்வு தன்மைகள்லாம் சொன்னாங்க. பி எஸ் சாஸ்திரி அப்படிங்கிறவர் வந்து எங்க பேராசிரியர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா பிசாசுன்னு சொல்லுவார். பீனா சாவன் சுப்பிரமணிய சாஸ்திரி பி சா சு பிசாசுன்னு ரொம்ப அவர் இலக்கணத்தை கூட இந்த மாதிரி சாஸ்திரியை சொல்லலை, கந்தசாமி அவர்கள் இப்படி நடத்துவாங்க.
அவருக்கு சமஸ்கிருத நாட்டமும் அதுல ஈடுபாடும் அறிவும் மிக்க இருந்த காரணத்தினால தொல்காப்பியத்தோடு தொடர்பு படுத்தி அவருடைய ஆய்வு அமைந்திருந்தது. ஆனா நம்ம முறையான ஒரு தமிழ் ஆய்வு என்பது கல்வி புலத்தார் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா, மூவாவையும் வரதராசனார் என்று சொல்லக்கூடிய மூவாவையும் வாசுப்பா மாணிக்கத்தையும் சொல்லுவாங்க. எதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் சொல்றேன்னு சொன்னா, இன்னொருத்தர் இளமுனைவர் பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய ஃபாதர் தனிநாயகம் அடிகள், வணக்கத்திற்குரிய தனிநாயகம் அடிகள். இந்த மூன்று பேருடைய ஆய்வும் ஆய்வு தலைப்பையும் நாம வந்து சில சிக்கல்களை நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றன என்பதற்காக சொல்ல போறேன். நம்ம கிட்ட முத முதல்ல தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ போர்ச்சுகீசியர்கள், டச்சர்கள், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய மொழி அறிவை நமக்கு கொடுத்தாங்க, உண்மைதான். பின்னால நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ் எம்ஏ நடக்கிற போது ஒரு திறனாய்வு முறை என்கின்ற ஒரு நூலானது, ஒரு தேர்வு தாளானது மினாவலாக அமைந்திருந்தது. நீங்க மூவா வந்து மூணு புத்தகம் எழுதியிருப்பார், இலக்கிய ஆராய்ச்சி, இலக்கிய திறன், இலக்கிய மரபு. ஏன் இந்த மூணு புத்தகத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், அவருடைய இந்த மூன்று புத்தகத்திலேயுமே முதுகலை மாணவர்களுக்கு திறனாய்வு பாடத்தை எடுக்கின்ற பொழுது மேல்நாட்டு திறனாய்வாளர்களை சிலரை பயன்படுத்தி கொண்டார். உதாரணமா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, ஏசி பிராட்லியை சொல்லுவார், ஆபர் கிராம்பியை சொல்லுவார். அதுபோலவே வாசுப்பா மாணிக்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த தமிழ் கான்செப்ட் ஆஃப் லவ் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆய்வேட்டிலேயும் சில மேல்நாட்டுக்காரர்கள், மேல்நாட்டுக்காரர்கள் யார் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, இந்தியாவில குறிப்பாகவே தமிழர்களை வந்து இவர்கள் நம்மை விட அறிவிலே சற்று குறைவானவர்கள், நம்முடைய கலாச்சாரத்திலே நம்முடைய மரபிலே இவர்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மனோபாவத்திலே செயல்பட்டார்கள். அந்த மனோபாவம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் மூவாவோ அல்லது நம்ம ஆசான் ஞான சம்பந்தனோ அல்லது தாய ஞானமூர்த்தியோ மேல்நாட்டுக்காரர்களுடைய அந்த திறனாய்வு முறைகளை, அணுகுமுறைகளை தங்களுடைய ஆய்வேடுகளிலே பயன்படுத்தினார்கள். இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சரின் சங்கம் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடியதிலேயோ அல்லது வாசுபா மாணிக்கத்தினருடைய ஆய்வேட்டிலேயோ அல்லது தனிநாயகத்தினுடைய இளமுனைவர் பட்ட ஆய்வேட்டிலேயோ நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், மேற்கத்திய அதுவும் குறிப்பாக ஆங்கிலத்திலே வந்திருக்கக்கூடிய மேல்நாட்டு திறனாய்வாளர்களை நமக்கு பயன்படுத்தினார்கள். அப்ப இடைக்காலத்துல விடுதலைக்கு முன்னும் விடுதலைக்கு பின்னாலும் ஒரு 1970கள் வரைக்கும் நமக்கு ஆய்வு தலைப்புகள் எப்படி போச்சுன்னு சொன்னால், இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அணுகுமுறைகளை ஆதாரமாக பின்புறமாக கொண்டு அவர்கள் ஆய்வுகளை பயன்படுத்தினார்கள். தப்புஞ்ச முடியாது, அப்பவே கிடையாது, நமக்கு கிடைச்சிருக்கிறத வச்சுக்கிட்டு தானே ஆய்வு செய்ய முடியும். அப்ப நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, பரிணாம கொள்கையை எழுதியிருக்கக்கூடிய டார்வின் வருகிறார், உளவியலை பற்றி தனி மனிதனுடைய சமூகத்தினுடைய உளவியலை உளப்பகுப்பாய்விலாக செய்திருக்கக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்டு வர்றாரு, சமூகத்தினுடைய மேலோட்டமான ஆழமான போக்குகளை எல்லாம் ஆராய்ந்து சொல்லக்கூடிய காரல் மார்க்ஸ் வருகிறாரு, ரிலேட்டிவிட்டி தியரி சொல்லியிருக்கக்கூடிய வருகிறாரு, டால்டன் வருகிறாரு. இவர்களுடைய இவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில மொழியினுடைய வன்மை காரணமாக அவர்கள் நம்மிடத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு விதமான அணுகுமுறைகளை பயன்படுத்தினார்கள். அப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, பொதுவாகவே மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய நவீனத்துவத்தினாலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பேரான ஆங்கிலத்தின் வழியாக பெற்றிருக்கக்கூடிய அணுகுமுறைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தோம் நம்முடைய ஆய்வு தலைப்பிலே. ஆரம்பத்துல கட்டளை சொன்ன மாதிரி எல்லாமே பொதுவாக தான் இருந்தது,
மீனாட்சி முருகரத்தனமோ அல்லது முருகரத்தனமோ செய்திருக்கக்கூடிய ஆய்வு புதுமைப்பித்தன் சிறுகதை கலை, கல்கியின் சிறுகதை கலை. எப்படி செஞ்சாங்க, அதுல கதை கருவு எப்படி இருந்தது, ஆரம்பம் எப்படி இருந்தது, முடிவு எப்படி இருந்தது, கதை பின்னல் எவ்வாறு இருந்தது, கதாபாத்திரங்கள் எப்படி இருந்தது, இப்படி நிறைய ஒன்று போல ஒரே மாதிரியாக பின்னால பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஒரு மார்க்சிய திறனாய்வு அல்லது ஒரு ஃப்ராய்டிய திறனாய்வு. இந்த மாதிரி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்து ஆக்கங்களை மனதிலே உள்வாங்கி கொண்டு அவை நம்முடைய தமிழ் புலத்திற்கு தமிழ் மண்ணிற்கு பொருத்தமாக வருகிறதோ இல்லையோ அதை பற்றி நாம அதிகமாக சிரத்தை மேற்கொள்ளாமல் வெறுமனே அப்படியே அப்பட்டமாக அவருடைய அணுகுமுறையை நாம் பயன்படுத்தி கொண்டு வரும். அப்புறம் முத்துச்சமும் உள்ள மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு அவர் வந்து தமிழ்துறை தலைவராக வருகிறார். அப்பதான் ஆய்வுல வந்து கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்படலாம். என்னுடைய முதல் மாணவராக இருக்கக்கூடிய டாக்டர் மு ராமசாமி அவர்களும் சரஸ்வதி வேணுகோபால் அவர்களும் அவர்களிடத்து ஆய்வு செய்ய போனார்கள். அந்த ஆய்வேடுகளிலே வந்து ஒரு திருப்பத்தை நான் ஏற்பட்டது என்பதற்காக இந்த ஒரு செய்தியை சொல்ல வருகிறேன். ராமசாமி அப்பவே இங்க வந்து வீதி நாடகங்களிலே எங்களுடைய கல்லூரி நாங்க நம்ம காந்தி மைதானம் ஜவஹர் மைதானம் இதெல்லாம் போய் நடிப்போம். முத்துச்சம்பளை போய் பார்க்கிறார், உனக்கு எதிரப்பா ஈடுபாடு வீதி நாடகம், சரி நீ தோல்பாவை நிழல் கூத்து என்கின்ற ஒரு கூத்து வகையை போய் தேடிப்பாரு. சரஸ்வதி வேணுகோபால் அம்மையாரையும் பார்த்து நீங்க தாலாட்டிலேயும் ஒப்பாரி பாடல்லையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால நீ அங்க போய் பாரு. இப்ப நமக்கு சிக்கல் எங்க வந்து விடுதுன்னு சொன்னால் நெறியாளர் நமக்கு நம்முடைய விருப்பத்தை அறிந்து ஒரு தலைப்பை கொடுத்து விடுகிறார். ஏப்பா தெருக்கூத்து நம்ம எங்க நடக்க போகுது, எப்படி போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலிலே நாம் இருக்கிறோம். இங்கதான் ஒரு ஆய்வாளன் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி அவனுக்கு வருகிறது. முதல்ல தெருக்கூத்து அப்படிங்கறது அவன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தோல்பாவை நிழல் கூத்து என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த தோல்பாவை நிழல் கூத்து எங்கெல்லாம் நடக்கிறது, யாரால் நடத்தப்படுகிறது என்கின்ற விவரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது முன்னாய்வுக்கு மட்டுமல்லாமல் அந்த ஆய்வாளன் தன்னுடைய தலைப்பை பூர்த்தி செய்ய வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது தரவுகளை எல்லாம் இருக்கு. ராமசாமி கொஞ்சம் எப்பொழுதுமே அதிகமாக ஈடுபாடு உள்ளவர். ஏறத்தாழ அவர் தலைப்பை பதிவு பண்ணிவிட்டு அந்த மராட்டியர் குழுவானது எங்கெல்லாம் தோல்பாவை நிழல் கூத்து நடக்குமோ அதுல அவருமே ஒரு பங்கேற்பாளராக மாறி தோல்பாவை நிழல் கூத்து சம்பந்தப்பட்ட நிறைய தரவுகளை சேகரித்து ஏறத்தாழ அவர் தரவுகள் சேகரிப்பதற்கே 2 ஆண்டுகள் செலவிட்டு இருக்கிறார். அப்பதான் அவருக்கு என்ன சிக்கல்லாம் வருது, இவன் வெறுமன தோல்பாவை நிழல் கூத்து நடிக்கிறான்னு சொன்னா ஆர்வத்தின் காரணமாகவும் தன்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய வறுமையை நீக்குவதற்கு பொருள் தேடுவதற்காகவும் தன்னுடைய பாரம்பரியமான ஒரு கலையை எல்லோரிடத்தும் கொண்டு சேர்ப்பதற்காகவும் இந்த தோல்பாவை நிழல் கூத்தை நடத்துகிறார்கள் என்கின்ற ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டு அதற்கான தீர்வை காணப்படுகிறார். இவ்வளவும் ஒரு ஆய்வாளன் ஒரு தலைப்பை தேர்வு செய்யும்பொழுது என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வருகின்றன, எப்படி தீர்த்து கொள்ளலாம். இப்பதான் நமக்கு என்ன வருதுன்னு சொன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே நாட்டுப்புறவியல் துறை தொடங்கப்பட்டு பின்னாரே பழையங்கோட்டையில் இருக்கக்கூடிய தூய சவேரியார் கல்லூரியிலேயும் எங்களுடைய பேராசிரியர் லூர்து அவர்களுடைய முன்முயற்சியினாலே இங்கேயும் நாட்டார் வழக்காட்சியர் துறை தொடங்கி விடுகிறது. இதற்கிடையில் 1970களில் சென்னை அண்ணாதை நாகர்கோவில் எஸ்டி ஹிந்து காலேஜ் காரைக்குடியில மட்டும் எம்ஏ இருந்தது கோயம்புத்தூர்ல. 1970களுக்கு பின்னாலே பல பல்கலைக்கழகங்கள் உருவாகின, பல தனியார் கல்லூரிகளிலே அங்கே முதுகலை எம்ஏ தமிழ் பாடங்கள் பாடத்திட்டங்கள் பாட வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன.
அதோடு சேர்ந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த முனைவர் பட்டத்திற்கான மையங்களையும் ஏற்படுத்தி விட்டார்கள். அப்ப நாட்டார் வழக்காற்று ஒரு சென்டர் என்பது தொடங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் நிறைய கல்லூரிகளிலேயும் பல்கலைக்கழகங்களிலேயும் தமிழ் முதுநிலை இளம்நிலை முனைவர்பட்ட மையங்கள் தொடங்கி விடுகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில்தான் வெறுமனே இலக்கியத்தோடு தொடர்பு கொண்டதாக இருக்கக்கூடிய மார்க்சிய முறை என்கின்ற ஒரு குறிப்பிட்ட பாதையிலே போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வு தலைப்பானது இப்பொழுது நாட்டுப்புறத்திற்கும் போனது. இதுல பார்த்தாச்சும் சொன்ன சில சாதகங்களும் இருக்கின்றன, பாதகங்களும் இருக்கின்றன. உதாரணமா நீங்க பார்த்தாச்சும் சொன்னா வாழ்வியல் சடங்குகள், வெள்ளாளர் வாழ்வியல் சடங்குகள், காரகத்தா வெள்ளாளர் வாழ்வியல் சடங்குகள், யாதவ வாழ்வியல் சடங்குகள், பொதுவா இப்படி வாழ்வியல் சடங்குகள் பற்றியே நிறைய வந்தன. தாலாட்டு பற்றி வந்தன, ஒப்பாரி பற்றி வந்தன. இதுல எல்லாம் என்ன நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது கேள்வி வருதுன்னு சொன்னா, இந்த மாதிரி நாட்டுப்புற தலைப்புகளை நாம தேர்ந்தெடுக்கிற போது எவ்வாறு களப்பணி செய்வது, அந்த சிக்கல் வருது. உதாரணமா நீங்க பார்த்தாச்சின்னு சொன்னா என்னோட பணியாற்றின பாலசுப்பிரமணியன் சொல்லக்கூடிய ரொம்ப என்னுடைய மாணவர் தான், ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அவருக்கு கனியாங்கூத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யணும், கனியாங்கூத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும், ஒரு ஆய்வாளருக்கு புத்தகம் எழுதணும் அல்லது ஆய்வு கட்டுரை எழுதணும் அல்லது ஒரு முனைவர் பட்டம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போதே தரவுகளை எங்கே சேகரிப்பது? உடனே நான் சொன்னேன், எங்க கோயிலுக்கு வந்து கனியாங்க வருவாங்க, நம்ம பக்கத்துல யாரு இருக்காங்க பாப்போம். அப்பதான் முன்னீர் பள்ளம் அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு கனியான் இருக்கிறாரு அப்படிங்கிற விவரம் எனக்கு கிடைத்தது. ஒரு நாள் மாலையிலே போய் அவரை பார்த்தோம், ஐயா நீ எங்க உங்க நிகழ்ச்சி இருக்கிறது? பாலசுப்பிரமணியம் என்ன சொன்னார், எனக்கு ரெண்டு விதமான முறையில நிகழ்ச்சிகளை நான் பதிவு பண்ண வேண்டும். ஒன்று, நீங்க இயல்பாகவே இயற்கையாகவே அந்த கனியாங்குத்த ஒரு கோயில் கொடையிலேயோ அல்லது ஏதாவது சிவன் ராத்திரியிலோ நீங்க நடத்துற போது அதை ரெக்கார்டு பண்ணிக்கிடுவேன். அப்புறம் நானாக ஒன்று ஆர்டிபிஷியல் என்று சொல்லக்கூடிய செயற்கையாக ஒரு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு கனியாங்குத்தையும் நீங்க நடத்தி தரணும். அதுக்கு எவ்வளவு பணம் உண்டோ 2000 ரூபாயோ 3000 ரூபாய் அந்த காலத்துல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால நான் செலவழித்து விடுகிறேன். அப்போ ஆய்வாளனுக்கு என்ன ஒரு ஆர்வம் இருக்கிறது, எங்கே இவர்கள் நம்முடைய தகவலாளிகள் இருக்கிறார்கள், தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதனால நிறைய கஷ்டங்கள் வருது. நானும் அவரும் என்ன செஞ்சிட்டோம், முன்னீர் பள்ளம் தருவைக்கு முன்னால இறங்கி அந்த செவன்ராத்திரி எங்கேயோ கனியா இது ஒலி கேட்கறது ஏறி போனோம். நடுவில் ஒரு பெரிய செம்மண் சுவர், அதில் கத்தாழை ஏன்ட்டு வச்சிருக்கான். இவர் மலமலான்னு ஏறி என்ன செஞ்சிட்டா புத்தடி கீழே விழுந்துட்டார். விழுந்தவருக்கு உடல்ல சிராய்ப்பு, ஆனாலும் மறுபடியும் உதறிட்டு என்ன செஞ்சாரு, வாங்க போவோம், முறையான பாதையை கண்டுபிடிச்சு போறோம். அப்போ தகவலாளியை போய் கேட்க வேண்டும் என்று நினைக்கிற நேரத்துல நிறைய சிக்கல்கள் வருகின்றன. அதை எப்படியெல்லாம் நாம அடுத்த முறையில அந்த சிக்கல்களை தீர்வு காண்பது? நீங்க ராமசாமியும் சரஸ்வதி வேணுகோபாலும் சேர்ந்து கள ஆய்வு அனுபவங்கள் என்று சொல்லியிருப்பாங்க. அந்த அனுபவம் எனக்குமே வாய்த்தது. நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, அப்போ வந்து இந்த ஒப்பாரி பாட்டு அப்படிங்கிறது, ஒப்பாரி பாடுவாங்க இல்லையா, மரண நேரத்திலே பாடக்கூடிய ஒண்ணு. என்னுடைய நண்பர் நெல்லையப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மாத்தித்தா இந்து மேல்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக இருந்தாரு. அவர்கிட்ட சொன்ன, இப்படி ஒப்பாரியை நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், என்னையா என்னெல்லாம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான், நீங்க இதை போய் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, வாங்க அம்மா பாடுவாங்க. நான் அவர் டேப் ரெக்கார்டோட போயிட்டோம், போய் உட்காந்து பண்றோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த அம்மாவினுடைய குரலானது தெளிவாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்களோ, தன்னுடைய வாழ்க்கையில யாரோ ஒருவர் ஏற்படுத்திய மரணமானது அவங்க அதுக்குள்ளேயே அப்படியே ஈடுபட்டு என்ன பேசணும் இல்லாம தேம்பி 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 அழுகையும் குரலுமாக வர்ற போது சரியான முறையிலே பதிவாகும். இதே மாதிரி சரஸ்வதி வேணுகோபால் சொல்லுவாங்க, நீங்க தாராட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க தொட்டில் போட்டு வெறுமன ஏதாவது குழந்தைய கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. இவங்க எங்க போவாங்க குழந்தைக்கு? உடனே என்ன செய்வாங்க, ஒரு
அம்மி குழவியை கொண்டு போய் அந்த தொட்டில் துணியில போட்டு இதை நீங்க குழந்தையாக பாவிச்சே பாருங்க. அப்ப ஆய்வாளருக்கு வந்து என்னென்ன மாதிரி தரவுகளை சேகரிக்கிற பொழுது என்ன சிக்கல்கள் எல்லாம் உருவாகும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த சிக்கல்களை அவங்க செய்யும். இப்போ இலக்கியத்திலிருந்து நாட்டுப்புறவியல் தொடர்பாக எங்களுடைய பேராசிரியர் கட்டளை கைலாசம் அவர்கள் கழியலாட்டம், அதற்கு முன்னாலே இளமுனைவர் படிப்பில் நானும் அவரும் ஒரு ஆறு பேர் தான், முதல் மாத்தித்த இந்து கல்லூரியில் வருகிற போது நாங்கள் ஆறு பேர் தான். அவர் வந்து இசக்கியம்மன் கோயில் எடுத்திருந்தாரு, நான் வந்து கோமரத்தாடி எடுத்திருந்தேன். கழியலாட்டம் அப்படிங்கிற தலைப்பு நாட்டுப்புறவியில் அவருக்கு தங்குளத்தில் ஈடுபட்டு சுக்கலிங்கன் சார் நான் ஒரு தடவை பார்த்தேன், ஒரு ரெண்டு வருஷம் தான் அவருக்கு டைம் கொடுத்துருக்கேன், அவர் ஆறே மாசத்துல முடிச்சிருவார் போல் இருக்கு, அவ்வளவு இது தரவுகளை சேகரிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இந்த தரவுகளை சேகரிக்கிற பொழுது ஏற்படும் என்பதை முன்கூட்டியே அனுமானித்துக் கொண்டு அதற்கு ஏற்ப தீர்வுகளை இந்த ஆய்வாளர் என்ன செய்ய வேண்டும், தயாரிப்பு நிலையிலே இருக்க வேண்டும். இப்ப இலக்கியம் நாட்டுப்புறவியல் அது பல்வேறு விதமான தாலாட்டு பாடலா இருக்கலாம், பழமொழியா இருக்கலாம். என்னுடைய ஆய்வு தலைப்பை பத்தி நான் சொல்லலைன்னு சொன்னா உங்களுக்கு சங்கடமா இருக்கும். என்னுடைய மூன்றாவது நெறியாளரா வந்தவர் பேராசிரியர் நூறு. அதாவது ஆய்வுல என்னெல்லாம் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல என்னுடைய நெறியாளரா இருந்தவங்க வந்து டாக்டர் சுப்பிரமணிய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய எஸ்டி ஹிந்து காலேஜினுடைய ஹெச்ஓடியா இருந்தவர், வைஸ் பிரின்சிபலா இருந்தார். அவர்கிட்ட நான் என்ன தலைப்பு எடுத்தேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அன்றைக்கு வார இதழ்கள் இந்த அஞ்சு இதழ் அதுல ஞாயிறு மலர் என்று போடுவார்கள், அதுல வரக்கூடிய ஒரு அஞ்சு ஞாயிறு மலர்கள் கதையை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறு கதைகளை எடுத்துக்கொண்டு போய் இதுல ஆய்வு செய்ய போறேன். இப்ப நான் திருநாவுக்கரசரு சம்பந்தர் பற்றி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவன் இது போய் எப்படி, நான் நீங்க அதுக்கு ஓகே பண்ணுங்க சார். உடனே நான் என்ன செஞ்சேன், வெறுமனே இந்த வார இதழ்களிலே வரக்கூடிய சிறுகதைகள் என்று சொன்னா இது பற்றி யார் பேசியிருக்கிறாங்க, சிவத்தம்பி பேசியிருக்கிறாங்க. சிவத்தம்பியை நான் தொடர்பு கொண்டேன் இலங்கையில் இருக்கும்போது, அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, நீ இன்னென்ன மாதிரி ரெய்மண்ட் வில்லியம்ஸனுடைய இந்த புத்தகத்தை பார்த்தாச்சுன்னு சொன்னா உன்னுடைய ஆய்வேடானது செழுமையாக வருவதற்கு. கொஞ்ச காலம்தான் அவர் நெறியாளர் வந்து அவர் வேறொரு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துக்கு போனதுனால முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்க கல்லூரியில பேராசிரியரா இருந்த டாக்டர் இன்னாசி அவர்கள், அவர்கள்ட்ட சோசியலிச யதார்த்தவாத நாவல், அவருக்கு சிறுகதையே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற போது நாவல் எங்க போய் படிப்பார், வேற ஏதாவது தலைப்பிடுங்க, வீரமாமுனிவரை பற்றி தலைப்பிடுங்களேன், எனக்கு வீரமாமுனிவர் பற்றி இல்லை. அப்ப அந்த சிக்கல் எங்கே ஏற்படுகிறது என்பதற்காக திரும்ப திரும்ப சொல்கின்றேன், ஆய்வாளருக்கும் நெறியாளருக்கும் மனம் ஒப்பிய ஒரு தலைப்பாக இருக்குமே ஆனால் அந்த தலைப்பானது வைவா வரைக்கும் போகும், இல்லைன்னு சொன்னா பாதியிலே தான் நின்று போகும். இப்போ நாட்டுப்புறவியல் இலக்கியத்தினுடைய அடுத்த சூழலிலே வந்தது. இப்ப பார்த்தாச்சுன்னா எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியான புதுமைப்பித்தன் ஓராய்வு, கல்கி ஓராய்வு, அல்லது சுஜாதா ஓராய்வு, இந்திரா பார்த்த சாரதி, அல்லது இப்படி ஆய்வு ஓராய்வு லட்சணாம சார் தான் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார், ஸ்ரீகுடராசப்ப கவிராயர் குற்றால குறவெஞ்சி ஒரு ஆய்வு போட்டிருக்கியா, சரி வெரி குட். இப்ப இந்த குறவெஞ்சி வேற யாராவது எழுதியிருக்காங்களா, எழுதியிருக்காங்க. அப்ப அந்த ஆசிரியர் குறவெஞ்சி எழுதியிருப்பாரு, அந்த ஆசிரியர் பெயரையும் போட்டு அவங்க எழுதின அந்த பெயரையும் போட்டு பேர மத்திரம் மாத்திக்க மத்தையெல்லாம் ஒண்ணு போல எழுதிக்கோ, ஈஸியா முடிச்சிருவார். அந்த மாதிரி நாம செயல்படக்கூடாது. ஒரே மாதிரியான போக்குகள் இந்த ஆய்வு தலைப்பில் இருக்கிறதை அறிந்து கொண்டு சில மாற்றங்கள் வேண்டும், அதுதான் இன்றைக்கு நாம மேற்கொள்ள வேண்டிய ஒன்று. முதல்ல நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஆபர் கிராம்பியோ, ஏசி பிராட்லியோ, அல்லது சிக்மண்ட் ஃப்ராய்டோ, மார்க்ஸோ, டார்வினோ, இவர்களுடைய அந்த கருத்து ஆக்கங்கள் கருத்தாளர்கள் நம்முடைய ஆய்வுகளிலே பயன்பட்டன. பின்னாலே நாட்டுப்புறவியலை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆலன் டென்டிஸ், ஸ்டூவர்ட் பர்ன் இவங்களெல்லாம் வந்து ஆதிக்கம் பண்ணினார்கள். இப்ப மேல்நாட்டுக்காரர்களுடைய அந்த ஆய்வு முறை அதில் இருக்கக்கூடிய சங்கடம் என்ன அப்படின்னு சொன்னால்,
அவர்கள் அவருடைய அணுகுமுறைகளை தரவுகளை சேகரிப்பது என்பது எல்லாம் அவை ஒரு கண்ணோட்டத்துல வச்சிருப்பான். இவங்க பூராமே ஓரியன்டலிசம் என்று சொல்லக்கூடிய எட்வர்ட் சைதினுடைய நூலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கீழைத்தேயத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு அறிவிலே குறைந்தவர்கள் என்கின்ற கண்ணோட்டத்திலே தான் இருப்பார்கள். அப்ப அவங்களுக்கும் நமக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அது உணராத பட்சத்தினாலே இன்றைக்கு வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி வரைக்கும் நாட்டுப்புறவியலாக இருந்தாலும் சரிதான், அல்லது இலக்கிய புலமாக இருந்தாலும் சரிதான், சமூகவியல் துறையாக இருந்தாலும் சரிதான், அவை ஒன்று போலத்தான் இருக்கின்றன. அப்ப 1980களிலே வந்து ஒரு பெரிய மாற்றம் ஆய்விலே ஏற்பட வேண்டும் என்பதை நாங்க ஒரு கணிப்பா வச்சோம். என்ன கணிப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, புதுமைப்பித்தனுடைய கதைகளை நான் வந்து எம்ஏ மாணவர்களுக்கு பாடமாக எடுத்துக்கொண்டிருப்பேன். புதுமைப்பித்தனுடைய கதைகள் வந்து ரெண்டு பக்கம் அல்லது மூன்று பக்கத்துக்குள்ள முடிஞ்சிடும். இப்போ பொன்னகரம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொன்னகர கதை வந்து மூன்று பக்கம் அளவில் இருந்தாலும் அது ஒரு 1.5 பக்கத்துக்கு நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், அந்த பொன்னகரத்திலே கதையிலே வரக்கூடிய கதை மாந்தர்கள் வாழக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, இடம் மட்டுமல்ல அவருடைய காலம் எந்த மாதிரியான காலத்திலே வாழ்ந்தார்கள் என்கின்ற குறிப்புகளையும் 1.5 பக்கத்திலே போயிடும். இப்ப எனக்கு ஒரு 3 பக்க கதையில வந்து ஒரு 1.5 பக்கத்துக்கு நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய காலம் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல்களுடைய எல்லாத்தையுமே ஏன் கதாபாத்திரங்களோடு இணைக்கிறார், இது ஏதோ ஒன்று நம்முடைய மரபினுடைய எச்சமாக இருக்குமோ அப்படிங்கிற தன்மை எனக்கு இருந்தது. அப்பதான் நாங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும், ஏன் நம்ம தொல்காப்பியத்தை வந்து பொருளதிகாரத்தை நீங்கள் வெறுமனே தமிழ் மக்களுடைய அன்றைய வாழ்வை மட்டும் கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ளணும், ஏன் அது ஒரு செய்யுளியலாக ஒரு போயட்டிக்ஸாக இருக்கிறது எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னு சொன்னா, திணை கோட்பாடு அப்படிங்கிற ஒண்ணு உருவாக என்னுடைய மனதிலே தோன்றியது. ஒரு சின்ன 3 பக்க கதையாத்தான் எழுது 3 பக்க கட்டுரையாத்தான் எழுதுனேன், பொன்னகர கதையும் திணை கோட்பாடும். என்னிடத்து பயின்ற ஒரு பெண்மணி சுபான்னு நினைக்கிறேன், அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, புதுமைப்பித்தன் சிறுகதைகளும் திணைக்கோட்பாடும் அப்படிங்கிற ஒரு PhD ஆய்வு தலைப்பை மேற்கொண்டார்கள். நீங்க அந்த ஆய்வு தலைப்பிலே ஆய்வாளரும் நெறியாளரும் மேற்கொண்ட ஒரு முயற்சியினாலே தலைப்பினுடைய போக்கு முறையினுடைய போக்கு மாறி இருப்பதை நீங்கள் பார்த்து. எனக்கு அடுத்த ஒரு கேள்வி, என்ன சிக்கல் வந்ததுன்னா, இந்த திணை கோட்பாடு எப்ப வர ஆரம்பிச்சது, திணை கோட்பாடை ஏன் நாம ஆய்விலே பயன்படுத்த தொடங்கினோம். ஏற்கனவே கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், ஆய்வு என்பது கல்வி புலம் சாராதவர்கள் தன்னார்வ நிலைமையிலே அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்ளலாம். இப்ப இன்னைக்கு பார்த்தாச்சுன்னு சொன்னா, இந்த கொரோனா பாதிப்பினாலே கல்வி நிலையங்களிலே பயிலக்கூடிய மாணவர்கள் அவருடைய கல்வி பயிற்சியிலே என்ன எந்த அளவுக்கு அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், முன்னேறி இருக்கிறார்கள். ஒரு உதாரணமா பார்த்தாச்சு சொன்னா, நாம சின்ன பிள்ளைகளை ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து நம்மகிட்ட செல்ல கேட்டாச்சுன்னு சொன்னா, கையில வச்சுக்கூடிய செல்ல கேட்டாச்சுன்னா, வா உனக்கு வேற வேலை இல்லை, செல்லல விளையாடணும்னு நினைக்கிறியோ, செல்ல நீ தொட்டேன்னு சொன்னா புரிய உரிச்சு என்று கண்டிப்பு காட்டி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மத்தியில இந்த கொரோனா தொற்று என்ன செய்தது அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னா, இவங்களே கஷ்டப்பட்டு ஒரு செல்ல வாங்கி தன்னுடைய படிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்து கொடுக்கிறார்கள், இந்த செல்ல பயன்படுத்தி நீ கற்றுக்கொள். அப்ப சாதகமாகவும் இருக்கிறது, பாதகமாகவும் இருக்கிறது. கொரோனா அப்படிங்கிற ஒண்ணு, இது வந்து கல்விப்புறம் சாராத தன்னார்வலர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு. ஆனால் கல்வி புலம் சார்ந்தவர்கள் வந்து ஏற்கனவே சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையிலே தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள அந்த முயற்சியை விட்டுவிட்டு புதியதை எப்படி மேற்கொள்வது. திணை கோட்பாடு உன் வசமா கிடைச்சிருக்குது, ஆனா வெறுமனை திணை கோட்பாடு என்று நாம சொல்லி கொண்டிருந்தோம்னு சொன்னா மறுபடியும் எங்க போயிருவோம்,
எல்லாமே தமிழ் மொழியில இருக்கிறது என்கின்ற ஒரு தன்முனைப்பு நம்மிடத்து அதிகமாக ஆகிவிட்டுகிற போது மேற்கொண்டு முயற்சியை நாம கைவிட்டு விடுவோம். இது மாதிரி யாராவது சொல்லி இருக்கிறார்களா? அப்பதான் 1980களிலே தமிழவன் ஒரு நூலை எழுதுகிறார், அமைப்பியல் என்று சொல்லி. ஸ்ட்ரக்சுரலிசம் என்பது அந்த ஆங்கில தலைப்பிலே தான் அவருடைய புத்தகம் இருந்தது. அதில் இந்த அமைப்பியல் பற்றி யார் யார் சொன்னார்கள்? சசூர சொல்றாரு, இனவரவியலையும் மானுடவியலையும் பற்றி பேசின கிளாடு லெவிஸ்டாஸ் பற்றி சொல்றாரு, இலக்கியத்தை பற்றியே திறனாய்வு செய்திருக்கக்கூடிய ரோலான் பார்த்து சொல்றாரு, சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய அடி ஒட்டி அதற்கு அடுத்த படிநிலையில போயிருக்கக்கூடிய லக்கானா சொல்றாரு, எல்லாவற்றையுமே கட்டுடைத்து பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய தெரிதாவை பற்றி சொல்றாரு. ஆக இந்த மாதிரியான தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் போன்று இன்றைக்கு மொழி பற்றி பேசியிருக்கக்கூடியவருடைய சிந்தனை புலங்களும் அமைந்திருக்கின்றன என்பதை நாம பார்க்கிறோம். இந்த திணை கோட்பாட்டையும் நாம இப்ப சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்க வந்து பெரும்பாலும் சிந்தனையாளர்கள் மட்டுமல்ல தத்துவவாதிகளாகவும் இருந்திருக்கிறார்கள், மொழியை வேறொரு ரூபத்திலே பார்த்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நான் படிக்கிற போது அண்ணாமலை நகரில் லிங்குஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தது. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தொல்காப்பியம் எப்படி எழுத்தினுடைய பிறப்பை பற்றி சொல்கிறது, அது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறது, டயலக்டாலஜி என்று சொல்லக்கூடிய வட்டார மொழி பேசுகிறவர்கள் எப்படி பேசுகிறார்கள், ஆதிவாசிகள் எப்படி தங்களுடைய மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இப்படி மொழியை ஒரு பேசக்கூடிய கருத்தை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு கருவியை பார்த்து கொண்டிருந்த ஒரு சூழலிலேதான் சசூர் என்ன செய்யறாரு, மொழி என்பது ஒரு மனிதனுடைய ஒரு அவருடைய சமூகத்தினுடைய ஒரு அடையாளம், அது வெறுமன பரிமாற்றத்திற்குரிய ஒரு பொருள் அல்ல, அதற்கு மேல் தாண்டிய ஒன்று. அதுலதான் நிறைய சிந்தனை புலங்களை எல்லாம் வைக்கிறார். நான் அதையெல்லாம் சொல்ல போறதில்லை. அதற்கு பின்னாலே வரக்கூடிய கிளாடு லெவிஸ்டாஸ் என்று சொல்லக்கூடிய என்ன செய்யறாருன்னு சொன்னா, மானுடவியலையும் இனவரவியலையும் பற்றி பேசுகிறார். அந்த மானுடவியல் இனவரவியலை பேசுகிற பொழுது எப்படி ஒரு வந்து மொழிக்கு ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஒன்று, ஒரு தனி அழகு இருக்கிறது என்று சொன்னோமோ, அதே மாதிரி ஆதிவாசிகள் அல்லது நாட்டுப்புற மக்களிடத்து நிலவி இருக்கக்கூடிய கதைகளிலேயும் ஒரு பிராணிக தொன்மம் ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடித்து அது இலக்கியத்துக்கும் பயன்படுத்தலாம் என்று சொன்னார். பின்னால வந்திருக்கக்கூடிய ரோலான் பார்த்து அவரும் இந்த மாதிரி நிறைய, அதாவது புது புது சிந்தனையாளர்கள் தமிழிலே அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், சார் நீங்க சிக்மண்ட் ஃப்ராய்டையும் கார்ல் மார்க்ஸையும் டார்வினையும் மேல்நாட்டு சிந்தனையிலே அந்த பின்புலத்திலே பயன்படுத்தியதை நீங்கள் எவ்வளவு தூரம் அங்கீகரிக்கிறீர்கள் தெரியவில்லை, ஆனா நீங்க சொல்லக்கூடிய சசூரையோ லெவிஸ்டாஸையோ பார்த்தையோ தெரிதாவையோ ஹூக்கோவையோ நாம் எப்படி அங்கீகரிப்பது? அதுலதான் நான் கொஞ்சம் வேறுபடுறேன். இவர்கள் எல்லாருமே இவருடைய சிந்தனை தளங்கள் தத்துவ கருத்தாளர்கள், தொல்காப்பியம் பொருளாதாரத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. இப்போ நாம திணை கோட்பாடு என்பது 2000 ஆண்டுகளாக ஏதோ ஒரு மொழி பற்றிய அறிவை கொடுக்கிறது என்று மட்டும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அது ஒரு முறையை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய, தமிழனுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு முறையை அறிமுகப்படுத்தக்கூடிய திணை கோட்பாடு உருவாகுவதற்கு துணையாக இந்த சிந்தனையை மனசில் வச்சிருங்க. இதை நாம எப்படி பின்னாலே வளர்த்தெடுக்கலாம் என்பதை நான் ஒரு ஒரு 5-10 நிமிஷத்தில் பேசுறோம். இதுல நான் சொல்லக்கூடிய ஒண்ணு என்னன்னு சொன்னா, வெறுமனே பார்வையாளர்கள் பங்கேற்பாளர்கள் கேட்கக்கூடியவர்களாக மட்டும் இல்லாம, நான் சொன்னதிலேயும் முனைவர் கட்டளை கைலாசம் அவர்கள் உரையாற்றியதிலேயும் உங்களுக்கு நிச்சயமாக கூர்மையாக கவனித்திருப்பீர்களையானால் சந்தேகங்கள் வந்திருக்க வேண்டும். அந்த சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்துவதற்கு நாம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குவோம், பின்னால நாம போகலாம். சரி, இப்போ நாம தொல்காப்பியத்தில் உங்களுக்கு பார்த்துருக்குறோம் எப்படி இது அணுகுமுறைக்கு பயன்படுகிறது.
தொல்காப்பியத்தில் இங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று நமக்கு ஒரு பட்டியல பாப்பறோம். நாம் வந்து நிலமும் பொழுதும் கருப்பொருள் அந்த இடங்களிலே வாழக்கூடிய அகிரினை உயர்தனை உயிர்கள் உரிப்பொருள் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லலை. நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா இந்த மூன்றும் சேர்ந்துதான் அது புறப்பாடலாக இருந்தாலும் சரிதான் புறப்பாடல வந்து ரொம்ப மைனூட்டாக மைக்ரோ லெவல்ல செயல்படும். ஆனால் அகப்பாடல்களிலே இந்த மூன்றும் ஒரு அகப்பாடலை கட்டமைப்பதற்கு இது எவ்வளவு தூரம் உதவுகிறது. இன்னொரு இடத்துல பொருளியல்ல சொல்லுவார், ஒரு பாடலை வந்து ரெண்டு விதமான பொருள் இருக்குய்யா, அது பாடலா இருந்தாலும் சரிதான் ஒரு கதையா இருந்தாலும் சரிதான் ஒரு நாவலாக இருந்தாலும் சரிதான் அதற்கு ஒரு பொருள் என்பது கிடையாது, பல்வேறு விதமான பொருள் உண்டு. என்ன சார் திடீர் என்று ஒண்ணு சொல்றீங்க அப்படி சொன்னா இதுக்கு தொல்காப்பியத்தில் இடம் இருக்கிறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு ஒரு நூற்பா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் மொழி பொருள் காரணம் விழிப்பத் தோன்றா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பொருளுக்கு ஏன் இந்த பெயரை வைத்தாய், காரணம் ஒருவேளை தெரிந்திருக்கலாம் அல்லது நாமாகவே தெரியாத நிலையை சூட்டியிருக்கலாம். பொருளுக்கு பொருள் சரியின் அது வரம்பின்றே அப்படி சொல்லுவார். ஒரு பொருளினுடைய பொருளுக்கு மேலும் நீ அர்த்தத்தை தேடுவாயே ஆனால் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு சொல்லுக்கு உரிய பொருளை நாம தேடுகிற போதே அது வரம்பில்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னா ஒரு நாவலுக்கு அல்லது ஒரு பாடலுக்கு சங்ககால பாடலுக்கு எப்படியெல்லாம் பொருள் சொல்ல முடியும்? இத வந்து ஒரு அருமையான ஒரு இதுல சொல்றார், ஒரு நூற்பாவில சொல்றார். அதான் எப்படி ஒரு சங்க பாடலை கட்டமைப்பதற்கு திரை கோட்பாட்டினுடைய மூன்று உறுப்புகள் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதோ அதுபோலவே ஒரு சங்கப்பாடலுடைய மேலோட்டமான பொருளை தெரிந்து கொள்வதற்கும் உள்ளார புதைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை தெரிந்து கொள்வதற்கும் நான் சில உத்திகளை தர்றேன். உடனுரை, ஓமம், சுட்டு, நகை, சிறப்பு, கடலரும் மரபின் உள்ளுரை ஐந்து. அதுக்கப்புறம் இறைச்சியை சொல்லுவாரு, குழுக்குறி சொல்லுவாரு, மங்களமணி சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு சொல்லிலேயோ அல்லது ஒரு பிரதியிலேயோ அல்லது ஒரு படைப்பிலேயோ அது மேலோட்டமாக தரக்கூடிய வெளிப்படையாக சொல்லக்கூடிய பொருள் மட்டுமல்ல குறிப்பில் தோன்றக்கூடிய பொருளையும் நாம பார்க்க முடியும். நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா தொல்காப்பியம் என்பது வெறுமன பொருளியலை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. இன்றைக்கு மேல்நாட்டு சிந்தனையாளர்கள் என்னென்ன மாதிரியான சிந்தனை தத்துவ கருத்துக்களை எல்லாம் தந்திருக்கிறார்களோ இது தத்துவம் இது சிந்தனை என்று சொல்லாமல் என்ன நாம பாக்குறோம், அதுல நீ வெளிப்படையாக தெரியக்கூடிய பொருளையும் குறிப்பில் தோன்றக்கூடிய பொருளையும் ஏன் உன்னுடைய மொழி அப்படிங்கிற கிடங்கு மொழி கிடங்கு இல்லையா அதை பற்றியும் நாம அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் சொல்ல வந்த கருத்து இதுதான். இன்றைக்கு நாம தொல்காப்பியம் குறிக்கக்கூடிய அது இறைச்சியாக இருக்கலாம், முன்னமாக இருக்கலாம், அல்லது மெய்ப்பாடாக இருக்கலாம், ஓமையாக இருக்கலாம், செய்யுளில வரக்கூடிய அந்த முதல் நூற்பார்க்கு பார்த்தீங்களா, அதை பூராமே நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா அது என்னவா இருக்கும், இன்றைக்கு இருக்கக்கூடிய வெளிப்பட்டிருக்கக்கூடிய புதுக்கவிதையிலிருந்து சங்ககால ஐம்பெருங்காப்பியங்கள் என்றெல்லாம் சொல்கிறோமே அது வரைக்கும் தொல்காப்பியம் தந்திருக்கக்கூடிய இந்த அணுகுமுறைகள் இன்றைய ஆய்வாளர்களுக்கு ஒரு புதிய திசையை காட்டக்கூடியதாக இருக்கும். இதே இதைத்தான் அவன் பின்பற்றி கொண்டிருக்கிறான் தொல்காப்பியத்தை சொல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை ஏற்கனவே நம்ம கைலாசபதியையும் சிவத்தம்பியையும் பார்க்கிறோம். கைலாசபதி அவர்கள் வந்து சங்ககால பாடல்களை எல்லாம் தமிழ் வீரயுக பாடல்கள் என்று சொன்னார்கள். தங்க அகப்பாடல்கள் எல்லாம் நாடகத்தன்மை என்று சிவத்தம்பி அவர்கள் சொன்னார்கள். இவர்களுக்கு நெறியாளராக அமைந்தது யார் என்று நீங்க பாத்தீங்கன்னா ஜார்ஜ் தாம்சன் என்று சொல்லக்கூடிய ஒருவர்.
அவருக்கு தமிழ் மொழியினுடைய இலக்கிய போக்குகள் தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, உலகத்திலே இருக்கக்கூடிய இலக்கிய போக்குகளுடைய செல்நிலைத்தன்மைகளை அவர் மிக தெளிவாகவே அறிந்திருக்கிறார். கைலாசபதி அவர்கள் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய வீரயுகப்பாடல்கள் எல்லாம் சொல்கிற போது இதே மாதிரியான தன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய கிரேக்க பாடல்களும் இருக்கிறது. ஏன் நீ ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது? அப்ப ஒப்பியல் தன்மை என்று கைலாசபதியினுடைய உள்ளத்திலே உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றே ஜாதி தான் சொல்லக்கூடிய ஒரு நெறியாளர் தான். என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு சின்ன இடைப்பெறவர்கள், ஒரு ரெண்டு நிமிஷம் இதுக்காக சொல்றேன். தட்சிணாமூர்த்தி சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்முடைய அகில இந்திய வானொலி நிலையத்திலே நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்தவர், இப்பொழுது புதுச்சேரி பாண்டிச்சேரியிலே அலுவல் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய அழைப்பதிலே நான் பார்த்தேன், அழைப்பதற்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கட்டளை கைலாசன் சாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி தமிழ் ஆய்வுலகத்துல சென்ற பாதையிலே மீண்டும் மீண்டும் செல்லாத ஒரு தன்மையை மாற்றிவிட வேண்டும் என்று முனைப்பு கொண்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்க ஆய்வாளர்களுக்கு சொல்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, நீங்க யாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நெறிப்படுத்தக்கூடிய நெறியாளர்களுக்கு என்று தனியாக ஏன் இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு வைக்க கூடாது? நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அப்புறம் அவரே சொன்ன, நீங்க வச்சீங்கன்னா பெரிய மேதாவி சொல்ல வந்துட்டான் அப்படின்னு உங்களையே ஏசுவாங்க சார் அப்படின்னு அவரே அதுக்கு பதிலி சொல்லிட்டார். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கணும். நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா முதல்ல 28 நாள் நாங்க வேலை பார்க்கற போது 28 நாள் பயிற்சி பட்டறை நடக்கும். உழுக்க வாங்கிடுவார் காப்பா அரவணன் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற போது, இப்ப நீ வந்து 28 நாள் கலந்துக்க அப்படின்னாரு. காலையில 6 மணிக்கெல்லாம் அவரு என் ரூமுக்கு வந்துடுவாரு. வந்து உட்காந்து நீங்க என்ன பண்ணிருக்க, நானும் ராஜகோபன் தான் சேர்ந்திருந்தோம், இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க, என்ன கேள்வியெல்லாம் கேட்க போற சொல்லுவாரு. ராத்திரி 7 மணிக்கு என் கூட இருப்பாரு. 28 நாளும் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே இருக்கும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பயிற்சி பட்டறைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், அவரு தட்சிணாமூர்த்தி சார் சொல்றாரு ரிலாக்சேஷன் அப்படிங்கிற, இந்த கல்லூரியிலே பணியாற்றி நிறைய பழு ஏற்பட்டது, அதை சற்று ஓய்வெடுத்து மடைமாற்றம் செய்து கொள்வதற்காக இந்த பயிற்சி பட்டறையை நான் பயன்படுத்துகிறேன். இன்னொன்னு தகுதி, இப்ப எப்பவுமே நம்முடைய ஆய்வுகள் எல்லாமே வந்து ஒன்று ஊதிய உயர்வுக்காக, ஊதிய உயர்வுன்னு ஒண்ணு போட்டதுனாலதான் என்ன செஞ்சாங்க, இந்த மேல்நிலைப்பள்ளியிலே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே வந்து சார் ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்க, நான் எப்படியாவது முடிச்சு கொடுத்துருவோம், முடிச்சுடுவோம். அப்ப ஊதிய உயர்வு பதவி வருவது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்கிற பொழுது அந்த ஆய்வு தலைப்பிலே அல்லது ஆய்வு முறையிலே அதிகமாக அவர்கள் ஈடுபாடு கொள்ள முடியவில்லை. எதுக்காக சொல்ல வந்தேன், தட்சிணாமூர்த்தி சார் சொன்னதையும் சொல்ல வந்தேன். ஆகவே நெறியாளர் ஜார்ஜ் தாம்சன் கைலாசபதி அவர்களுக்கும் சிவத்தம்பி அவர்களுக்கும் நெறியாளராக இருந்த காரணத்தினாலே இது கிரேக்க பாடல்களை ஒத்ததன் தன்மையாக இருக்கிறது, இந்த புறப்பாடல்களும் அகப்பாடல்களும். எனவே நீ கிரேக்க பாடல்களை படி. டெல்லியில இருந்து ஒரு 4-5 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. நான் ஆய்வு தலைப்பையெல்லாம் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ஒரிசா ஒரியா மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை ஆசிரியரையும் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை ஆசிரியரையும் ஒப்பிட்டார்கள். எப்படி இவங்களால ஒப்பிட முடிஞ்சுன்னு சொன்னா, எங்களுக்கு 1 வருஷம் நாங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ண உடனேயே ஒரிய மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் இருக்கக்கூடிய படைப்பிலக்கியங்களை படித்து தெளிவு பெறக்கூடிய அளவிலே அந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான முன்முயற்சி எங்களுக்கு. ஒரு ஆய்வாளன் தன்னுடைய முனைவர் பட்ட படிப்பை முடிப்பதற்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆகும். என்ன மாதிரி ஆட்களுக்கு 25 வருஷம் ஆனாலும் முடியவே முடியாது, அது பாட்டு போயிட்டே இருக்குது, அது வேற விஷயம். ஆகவே இந்த மாதிரி ஒரு ஒரிய மொழியை பிடித்து ஒரிய மொழியிலே அந்த சிறுகதை ஆசிரியருடைய படைப்புகளை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை ஆசிரியர், அப்ப எவ்வளவு சிக்கல்கள் அவங்கள் மேற்கொள்றாங்க அப்படிங்கிறத இங்க பாருங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், நீங்க வெறுமனை சென்ற பாதையிலேயே மீண்டும் மீண்டும் ஓராய்வு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறுத்திக் கொள்ளாமல், அல்லது வாழ்வியல் சடங்குகள் என்கின்ற குறிப்பிட்ட தன்மையிலே இல்லாமல்,
இந்த நாட்டுப்புறவியல் பார்த்தாச்சுன்னு சொன்னா என்ன மாதிரியான உத்திகள்லாம் இருக்குது, பெருமனை கேள்வி கேட்டுட்டு அப்படியே சொல்லவே முடியாது. நான் கோமரத்தாடிகளை பற்றி கேட்கிற போது திருநெல்வேலி நகரத்தில் வாழக்கூடிய ஐயம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய வில்லுப்பாடகர், அவர்தான் வில்லுப்பாட்டுக்கும் கோமரத்தாடிகளுக்கும் நிறைய செய்திகளை எனக்கு சொன்னவர். அப்ப அவர் கேட்டாரு, தம்பி நீங்க, நான் ஒரு 25 வயசு, தம்பி நீங்க என்ன கோமரத்தாடியா, சரி நாங்க வில்லுப்பாட்டு பிடிப்போம், மேல்நாட்டுல இருந்து வரவங்க கூட எங்களுக்கு அதை பத்தி சொன்னோம்னா 2000 ரூபா 3000 ரூபா தருவோம், நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு. மாமா பக்கத்துல இருந்தாங்க, இருந்தாங்க ஒரு ஒரு கட்டு வெத்தலை பிடிங்க, வெத்தலை போட்டுட்டு அவரு மருமை என்ன கேட்கார சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு ஒரு தரவுகளை சேகரிக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கின்றன, ஒற்று நோக்கல் இருக்கிறது, இனாநிரல் இருக்கிறது, களப்பணியில நேர்காணல் உத்திகள்லாம் இருக்கிறது, ரேண்டம் சாம்பிளிங்லாம் இருக்கிறது, இதுல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரும். நாம வந்து நூலகம் மையமிட்ட தலைப்பாக எடுத்துக்கொண்டாலும் கூட அதுல ஏதாவது நேர்காணல் களப்பணி செய்யணுமா, களப்பணி செஞ்சுதான் ஆகணும். உதாரணமா புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளை வந்து நவீனத்துவ பார்வையிலே அல்லது நவீனத்துவ அணுகுமுறையிலே புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள் அல்லது திரைக்கோட்பாட்டு பின்புலத்திலே புதுமைப்பித்தன் சிறுகதைகள் என்று ஆய்வு செய்வீர்கள் ஆனால், புதுமைப்பித்தனை தன்னுடைய முக்கிய ஒரு குருவாக, ஒரு ஆதர்ச எழுத்தாளராக, படைப்பாளியாக நினைத்து படித்துக் கொண்டிருப்பான் இல்லையா, அவங்களை பூரா நீங்க நேரடியா பேட்டி காணும். நீங்க எப்படி புதுமைப்பித்தனை மற்ற எழுத்தாளர் இருந்து வேறுபட்டு பார்க்கிறீர்கள், புதுமைப்பித்தனுடைய தனிப்பட்ட ஒரு குணாம்சங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குது, அப்ப அங்கேயும் நமக்கு இன்டர்வியூ வருது, வினா நேரல் வருகிறது, களப்பணியும் வருகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலேயும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள் இருக்கின்றன. கடைசியில் நான் சொல்றேன், நீங்க ஆய்வு தலைப்பு எடுத்தாச்சு, பலர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு, வேலம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய மாணவி ராணி அண்ணா கல்லூரியில பேராசிரியா இருக்கிறாங்க, அவங்க அருமையான ஒரு முறை சொல்லுவாங்க. அவங்க 6 பேர் அட் ஏ டைம்ல ரிசர்ச் ஸ்காலர் எடுப்பாங்க, எல்லாருக்கும் தலைப்பு கொடுத்துருவாங்க. என்ன, ஒரு நாள் காலையில 9:30 மணிக்கெல்லாம் நீங்க சார் வந்துருங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க, 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேரும் காலையில 11 மணிக்கு தொடங்கக்கூடிய எங்களுடைய உரையாடலானது 5 மணி வரை கொண்டிருக்கும். ஒவ்வொருத்தையும் அவர்கள் பேசுவார்கள், நான் கேட்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அவங்களுக்குள்ளேயும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிற பொழுது நமக்கு விஷயங்கள் கிடைக்கும். இப்ப அடுத்த கட்டளை சார் சொன்னாரு, நாம ரிசர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னால், ஏதாவது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துல நீங்க புது ஒரு முறையை புகுத்தி கொண்டு செய்யலாம், அல்லது யாருமே தொடாத யாருமே அணுகாத ஒரு தலைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமா நீங்க பார்த்தாச்சு சொன்னா, இந்த வாரம் புதன்கிழமை தமிழவனை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், தமிழவனுடைய சிறுகதைகளை நீங்கள் தலைப்பாக எடுத்துக்கொள்ளலாம், அவருடைய நாவல்களை தலைப்பாக எடுத்துக்கொள்ளலாம், அவருடைய விமர்சன கட்டுரைகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப புதுமைப்பித்தனை பற்றி இந்த வாரம் பேச போறேன். சாமியாரும் குழந்தையும் சீலையும், புதுமைப்பித்தன் அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகத்தில் வந்துடும், அகலிக வந்துடும், சாம விவசாயம் வந்துடும், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வந்துடுவாரு, பொன்னகரம் வந்துடுவாரு. ஏன், அவருடைய கைத்தளவு இல்லையா, அவருடைய ஞானக்குகை இல்லையா, அவருடைய கேள்விக்குறி அப்படிங்கிற தலைப்பிட்ட கதையில இந்த மாதிரி சோதனாபூர்வமான ஒரு 10 கதைகள் எடுத்துக்கிட்டு, ஏன் இந்த கதைகளை எழுதியவர் அந்த கதைகளை ஏன் எழுத வேண்டும், அதற்கு இதற்கு என்ன வேறுபாடு, எந்த மாதிரியான உந்துதலை எழுத தொடங்கினார், நிறைய ஒன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைப்பே என்னுடைய மாணவர்கள் தான் எல்லாமே என்னுடைய வரக்கூடிய ஒன்றை சொல்றேன். அவர் எம்ஏ நிலையில திட்டக்கட்டுரை எழுதணும்னு ஆசைப்பட்டார், சண்முகம் சொல்லக்கூடியவர். ஐயா நீ 14 படிச்சிருக்கியா, 18-10 படிச்சிருக்கியா, அதுல ஆற்றுப்படை பற்றி வருது அப்படின்னா, போன ஆற்றுப்படை பற்றி அந்த துறையில அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் ஏதாவது உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியும் சார், புலவர் ஆற்றுப்படை, பாணர் ஆற்றுப்படை, விரலி ஆற்றுப்படை. அது எப்படி அந்த ஒரு 10 பாட்டை எடுத்துக்கோ, அதுல இருந்து சின்னதா இருக்கக்கூடிய ஒரு சிறுபான் ஆற்றுப்படை குறைஞ்ச வரி எடுத்துக்கோ,
அதுல இருக்கக்கூடிய வடிவமைப்புக்கும் இதுல இருக்கக்கூடிய வடிவமைப்புக்கும் இதை அதிகமாக வரிகளை உடைய ஆக்குவதற்கு என்ன மாதிரியான உத்திகள் கையாண்டா அதை போய் பாரு. மண்ணை பெற்றிருந்தான் சார், நீ போய் பாரு. அங்க ஒரு வரியில சொன்னதை இங்க பத்து வரியில சொல்லுகிறான். அங்க விரலினுடைய வர்ணனை வந்து ஒரு அஞ்சு வரியில சொன்னான்னு சொன்னா இவன் ஐம்பது வரியில சொல்லிடுவார். அப்ப நான் ஒரு கேள்வி அவன் கேட்டேன், விரலிய அப்படிங்கிறது இதுதான் உண்மையிலே சிக்கல். இந்த சிக்கல் புலவரற்றுப்படை விஷயம் பத்து பாட்டிலே படங்களாக உருவெடுக்கிற காரணத்திலே சமயத்தில் ஏன் விரலியாற்றுப்படை மட்டும் தனியாக இடம்பெறவில்லை? சாதாரண கேள்விதான், ஆனால் ஒரு ஆய்வுனவனுக்கு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். இப்படி கேள்விகள் சிக்கலை ஏற்படுத்தி நீ மட்டுமல்ல ஆய்வாளர்கள், அறிஞர்கள், பிறதுறை பேராசிரியர்கள் எல்லோரிடத்தும் கலந்து ஆலோசித்து பல்வேறு நூலகங்கள் இதற்கு முன்னால் யார் யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள், அது பற்றிய புத்தக வடிவத்திலே ஆய்வேடு வடிவத்திலே யார் யார் சொல்லி இருக்கிறார்கள், இதெல்லாம் சேர்ச்சிட்டுப்பா. அதே ஒரு இது இப்போ அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. அதாவது அணுகுமுறையை வைத்துக் கொண்டு நம்முடைய தலைப்பையும் மாத்தலாம். பதினெண்கீழ்கணக்கு நூல்களும் பின் அமைப்பியலும் ஒரு தலைப்பு கொடுத்தேன். உங்கள்கிட்ட வந்து எப்பவுமே இந்த அமைப்பியலும் பின் அமைப்பியலும் தான் இருக்கு அப்படின்னா என்ன சார் செய்யறது? சங்ககால பாடல்கள்ல இருந்து பதினெண்கீழ்கணக்கு பாடல்கள் வடிவத்தையும் சொல்லக்கூடிய முறைமையினாலேயும் கருத்துக்களினாலையும் எப்படி வேறுபடும் சொல்றது விட்டுட்டு அது 25% ஆஃப் யுவர் தீசிஸ். 75% என்னவா இருக்கணும்னு சொன்னால் பின் அமைப்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தாடல்களுக்குரிய விளக்கங்கள் திருக்குறள்ல இருந்து இனியவை 40 வரைக்கும் வந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அப்ப என்னாச்சுன்னு சொன்னால் மறுபடியும் அது தலைப்பு தேர்வு செய்வதிலிருந்து வாய்மொழி தேர்வு இருக்கு இல்லையா, வாய்மொழி தேர்வு நம்மளை விடுறான், அங்கேயும் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள், நிறைய சிக்கல்கள் கேட்கிறார்கள். இதெல்லாம் அப்ப எங்கெங்கே கேள்விகள் வருகின்றதோ அந்த கேள்விகளை எல்லாம் முன்கூட்டியே அனுமானித்து ஊகித்து ஒரு விடையை ஒரு பதிலை நாம சொல்கிற பொழுது நம்முடைய ஆய்வானது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஆய்வாக இருக்கும். ஆய்வாளர்களே, உங்களிடத்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய ஆய்வேடு இந்த சமூகத்தார் அல்லது விஞ்ஞானிகளார் எவ்வாறு அது கவனத்திற்கு உள்ளானது, சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அதை எவ்வாறு பார்க்கிறார்கள், இந்த கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய விதத்திலே உங்களுடைய ஆய்வேடு அமைய வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையை சொல்லி தியரட்டிக்கலாகவும் பிராக்டிக்கலாகவும் நான் யாரையும் வந்து ஒரு 20 வருஷமாக குறை சொல்வது இல்லை என்ற முடிவெடுத்தேன். ஆகவே வளர வேண்டும் என்கின்ற ஒரு ஆலங்கத்திலேதான் தொல்காப்பியத்தை செய்யுளிலே வரக்கூடிய பல்வேறு விதமான உத்திகளை மேல்நாட்டுக்காரருடைய இப்ப இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூலியா கிறிஸ்தவாவினுடைய ஒரு கோட்பாடு ஊழலை பணுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா ஒரு பெண் நிலைப்பாடு எடுத்தவங்க இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி அப்படிங்கிறத எப்படி அவங்க ஆய்விலே பயன்படுத்துகிறார்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அணுகுமுறையிலேயும் பழைய சங்க இலக்கியம் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய தெருக்கூத்து முத்துசாமியினுடைய மகன் நடேசன் அவர்கள் செய்யக்கூடிய தெருக்கூத்து வரைக்கும் நமக்கு தலைப்புகள் விரிந்து கிடக்கின்றன. ஆகவே வாருங்கள், நாம் என்ன செய்யலாம், 21வது நூற்றாண்டினுடைய இந்த 25 ஆண்டுகளிலே ஆய்வு அதாவது தமிழ் புலம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வு களங்கள் ஆய்வு புலங்கள் தொல்காப்பியத்தோடு இணைந்து அமைப்பியல் பின் அமைப்பியல் பின்னாலே பின்காலனியும் வரை நாம சென்று ஆய்வுலகத்தை செழுமைப்படுத்துவோம் என்று சொல்லி சும்மா விட்டுற மாட்டேன். நீ எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்னத்தும் முனைவர் கட்டளை கைலாசம் நடத்தும் குறைஞ்சபட்சம் ஒரு கேள்வியாவது நீங்கள் கேட்க வேண்டும். கேட்டீங்கன்னா தான் எனக்கு என்ன ஒரு திருப்தி, எங்க உரைய நீங்க ஆர்வத்தோடு கவனிச்சிருக்கீங்க, இல்லாட்டா மின் சான்றிதழுக்காக நீங்க கவனிச்சீங்க அப்படிங்கிற
முடிவோடு நான் என்ன செஞ்சிருவேன், சரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உரை உரைக்கு நன்றி, உங்களுடைய பங்கு தொடரும். ஒரு 10 நிமிஷம் மாணவர்கள் ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் கேட்கலாம் ஐயாவிடம். மாணவர்கள் வேண்டாம், பங்கேற்பாளர்கள் சொல்லுங்க. பங்கேற்பாளர்கள் ஐயப்பாடுகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ரெண்டு பத்தியுமே கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. என்னோட பெயர் ரம்ஜான். மதுரை பசுமை கல்லூரியில உள்ளேற முனைவரப்பட்ட ஆய்வாளர். ஐயா நல்லதும்மா. நான் வந்து செம்மொழி இங்கிலீஷ் சூழலியல் அப்படின்ற தலைப்புல ஆய்வு மேற்கொண்டுட்டு வரீங்கய்யா. எனக்கு அடுத்து இப்ப பண்ண போற என்னோட தோழமைகள் வந்து என்கிட்ட கேக்குறாங்க. நான் வந்து இப்ப முடிக்கிற தருவாயில இருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப வந்து நான் செம்மொழி இலக்கியங்கள் 41 இலக்கியங்களை வச்சு தகவல் திரட்டி எடுத்துட்டு இருக்கேன். ஒருத்தவங்க வந்து ஒரு நூல்ல மட்டும் வச்சு பண்ற மாதிரி கேக்கலாம், பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கய்யா. உதாரணத்துக்கு வந்து நற்றினை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல வந்து உலகியல் இல்லட்டினா வேற ஒரு பார்வையில அப்படி பாக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன மாதிரி சொல்லணுங்கய்யா? கட்டளை சார், நீங்க இந்த கேள்விக்கு சொல்லுங்க. அதாவது பொதுவான ஒரு தலைப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கறது முனைவர் பட்டத்துக்கு அந்த ஒரு நூல் மட்டும் அப்படின்றது சரியா வருமா? நாங்க வந்து கட்டுரை வந்து ஒரு நூல்ல எழுதிக்கிட்டு இருக்கோம். அவங்க இந்த மாதிரி கேக்குறாங்க, பகுதி நேரமா பண்றதுக்கு நீங்க வந்து ஆலோசனை சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்து நான் என்ன மாதிரி இல்லைங்க சொல்றது சொல்லு. அதாவது தமிழ்ல வந்து சுற்றுச்சூழல் அப்படிங்கிற வேறொரு புலத்தை கொண்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது ஒரு நூலை எடுத்தா அந்த சுற்றுச்சூழலை பற்றிய பதிவு குறையா இருக்கும். நீங்க முனைவர் பட்டத்துக்குன்னு கேக்குறீங்க, அப்ப நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த செம்மொழி இலக்கியம் முழுவதும் எடுத்தாதான் தேவையான தரவுகள் கிடைக்கும். ஒரு எம்ஏ அளவுல ஒரு நூல் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து செம்மொழி இலக்கியங்கள் முழுவதும் தான் வச்சு நான் சுற்றுச்சூழலியல்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பின்னாடி இப்ப பண்றதுக்காக என்னோட தோழமைகள் கேக்குறாங்க. என் கூட வந்து எம்ஏ எம்ஃபில் முடிச்சவங்க இப்ப வந்து நான் பண்ணிட்டு இருக்க பார்த்து அடுத்து பண்றதுக்காக கேக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணலாமா? அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க கல்லூரியில. அப்ப இந்த மாதிரி பகுதி நேரமா நாங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி டாபிக்ல பண்ணலாமா அப்படின்னு தலைப்பு தேர்ந்தெடுக்க சொன்னேன் தெரியுமா? தேவையான அளவு நமக்கு தரவுகள் கிடைக்குமா? இப்ப நாம வந்து திருக்குறளை எடுத்துக்கிட்டு சுற்றுச்சூழல் இயல் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதுல போய் இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றுச்சூழல் ஒரு சில திருக்குறள் தான் இருக்கும், முனைவர்பட்டதை காணுமா? அதுல நீங்க குறுந்தொகை எடுக்கிறீங்க. குறுந்தொகையினுடைய பதிவுகள் எல்லாம் நம்ம பெரும்பாலும் அகவாழ்க்கை பற்றி இருக்கு, அதுல இயற்கை பற்றிய செய்திகள் இருக்குது. சூழ்நிலை பற்றிய சுற்றுச்சூழலை பற்றிய செய்திகள் ஒரு முனைவர்பட்ட அளவுக்கு செய்யும் வேறு சில இலக்கியத்தில் இருக்கலாம். அப்ப அவ்வளவு நாப்ப அந்த இலக்கிய சமூலிகளுக்கு படிச்சுட்டு எதுல வந்து சுற்றுச்சூழலை பற்றிய செய்திகள் நிறைய பதிவாயிருக்குதோ அந்த குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தை எடுத்து வேணா பண்ணலாம். அது முழுவதும் வாசிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆய்வாளர் ஒரு 3-4 மாதம் வாசிச்சுட்டு அல்லது அகத்தினை மட்டும் எடுக்கலாமா? அகத்தினை பாடல்கள் சுற்றுச்சூழலை நிறைய பதிவு பண்ணியிருக்குதா? ஏன்னா புறத்தினையை விட அகத்தினை தான் நிறைய இருக்கும். அகத்தினை பாடல்கள் எப்படி இருக்குது, புறத்தினை பாடல்கள் அப்படி கூட நமக்கு முனைப்படுத்துவதற்கான தரவுகள் கிடைக்கணும். தரவுகள் முக்கியம் இல்ல? அப்போ ஒரே ஒரு இலக்கியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நீதியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு 4 அடியாரம் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல சுற்றுச்சூழல்னு ஒரு ஆள் போய் பண்ணாங்கன்னா அப்போ நாம முதல்ல அதை பத்தி என்ன சொல்லணும், வாசித்து இப்ப நம்ம ஒரு குறுந்தொகை எடுத்து படிச்சுட்டோம் அதுல நிறைய இருக்கு தகவல்கள் சூழலை பற்றி பேசி அதை எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு சொன்னது போல சார் சொன்னது மாதிரி முதல்ல ஒரு 6 மாசம் ஒரு கலாய்வு செஞ்சுட்டு வர்றாங்கல்ல அது மாதிரி அந்த இதை கூட படிச்சுட்டு எந்த இலக்கியத்துல நிறைய இருக்கோ அந்த ஒரு இலக்கியத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது அந்த அக இலக்கியத்தை மட்டும் கூட எடுத்து போடலாம். செம்மொழி இலக்கியத்துல அக இலக்கியங்கள்ல சுற்றுச்சூழலை பத்தி என்ன சொல்லுது அல்லது புற எப்படி பிரிச்சுக்கலாம். நீங்க முழுசையும் எடுக்கிறீங்க, இன்னொரு ஆய்வாளர் என்ன செய்யலாம் அதுல இருந்து கொஞ்சம். ஆனா அந்த இதை பொறுத்து தான், அவனுடைய வாசிப்பை பொறுத்து தான். நன்றிங்க. பங்கேற்பாளர்கள் வேற யாராவது கருத்துக்கள் கேட்க இருக்கிறவங்க கேளுங்க. ஐயா வணக்கம். அருணா பேசுறேன். ஐயா எந்த கல்லூரிமா? ஐயா PKR மகளிர் கலைக்கல்லூரிங்க. ஐயா முழு நேர முனைவர் பட்ட ஆய்வாளருங்க. ஐயா PKR கல்லூரி எந்த ஊரு? கோபிச்செட்டி பாளையங்க. ஐயா வெரி குட், நல்லது, ரொம்ப தூரம். சரி ஆமாங்க ஐயா, சந்தோஷமா இருக்கு.
ஐயா இப்போ வந்துங்கய்யா, இப்போ நம்ம தமிழ் துறையோட பிற துறைகளோட இணைத்து நம்ம ஆய்வு பண்ணும்போது முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம இலக்கணத்துல எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா, இப்போ அதனோட சேர்ந்து பிற துறை இப்ப கணினி வழியாக இலக்கணம் கற்பித்தல் அப்படின்னா அது எப்படிங்கய்யா சிக்கல் ஏற்படுது? அது எதை சொல்றது எதை விடுறதுன்னா, நிறைய இருக்கும்போது தரவுகள் அதிகமா இருக்கும்போது நம்ம எதுக்கு முக்கியத்துவம், நம்ம 75 விழுக்காடு இலக்கணத்துக்கு கொடுக்கறோம், நீங்க சொல்றத பதிவு பார்த்தா கொடுக்கறோம்னாலும் கற்றல் கற்பித்தலுக்கு கொடுக்கணும், பிளஸ் பிற துறை கணினிக்கு கொடுக்கணும், இப்படி சிக்கல் ஏற்படுதுங்க ஐயா. இத பிற துறையில் இணைக்கும் போது அதற்கு எவ்வளவு பகுதி விழுக்காடு ஆய்வேட்டுல எழுதணும், அதை பத்தி கொஞ்சம் தகவல் கூறுங்க ஐயா. நமக்கு வந்து எல்லாமே நாம கருதுகோள் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அந்த கருதுகோள்ல நாம என்ன சொன்னோமோ அது அப்படியே மெய்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதே கிடையாது. நாம என்ன கருதுகோளை முன் வச்சோமோ அந்த கருதுகோளுக்கு மாற்றான ஒன்று கூட இருக்கலாம். அதத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தீசிஸ் ஆன்டி தீசிஸ் என்று சொல்லுவாங்க. அந்த ஆன்டி தீசிஸையும் நீ ஹைபோதீசிஸா மாத்திக்கிட்டு உங்களுடைய தீசிஸை மேற்கொள்ளலாம். இப்ப நீங்க கற்றல் கற்பித்தல் வந்து இந்த கணினி வருகிற போது இதுல மூணு பேர் வர்றாங்க. யாரெல்லாம்? கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் வர்றாங்க, கற்கக்கூடிய மாணவர்கள் வர்றாங்க, உங்களையும் அந்த மாணவ கற்கக்கூடியவர்களையும் தொடர்பு படுத்தக்கூடிய, உங்களை அறியாமலே சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய கணியும் வருகிறது. அதனால நீங்க வந்து இதே கூட ஒரு கற்பித்தலில் இந்த கணினியினுடைய செயல்பாட்டினால என்னென்ன மாதிரியான சாதகங்கள் வருகின்றன, பாதகங்கள் ஏற்படுகின்றன, கற்கக்கூடிய மாணவர்கள்ட்ட என்ன மாதிரி சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகிறது ஊடகத்தின் வழியாக கற்கிற போது, ஊடகமே வந்து கற்கக்கூடியவனுக்கும் கற்பிக்கக்கூடியவனுக்கும் என்னென்ன மாதிரியான விளைவுகளை, நல்ல விளைவுகளை, தீய விளைவுகளை, அதிகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இதையே கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒரு சாப்டரா போட்டுக்கலாம். ஆகவே நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தீசிஸ் நீங்க அனுமானம் வச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை நன்மை இல்லை அதை விட கூடுதலான தீமைகளாக இருக்குன்னு சொன்னா, இந்த தீமைகளே அப்படிங்கறத வச்சுட்டு இன்னொருவர் என்ன செஞ்சிடலாம், தன்னுடைய ஆய்வேட்டை சமர்ப்பிக்கலாம். அதனால நாம என்ன ஒரு ஸ்ட்ராங்கா நினைக்க கூடாது, நாம நினைச்சபடிதான் தீசிஸ் முடியணும் அப்படிங்கிற இதே இருக்கக்கூடாது. அது அது பாட்டுல போய் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஒரு முடிவை நமக்கு தரும். அது நிரூபிக்கப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட கருதுகோளாக இருக்கலாம், அல்லது மாற்றான ஒரு கருதுகோளாக இருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலைப்படுறது இல்லை இல்லையா. அந்த சோதனைச்சாலையில ஈடுபடக்கூடிய சோதனையாளனுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு தான் முக்கியமா இருப்பேன் ஒழிய, நமக்கு வந்து இந்த கனிமத்தையும் இந்த கனிமத்தையும் சேர்க்கிற போது இதுதான் வரணும் அப்படின்னு அவன் ஆர்வம் காட்ட மாட்டான். அது மாதிரிதான் ஆய்வாளனும் நெறியாளரும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒன்றுதான். அதனால நீங்க நிறைய சாதகங்கள் வரலாம், அதை பத்தி நாம கவலையே பட வேண்டாம். ஆய்வேட்டை மேற்கொள்வோம், வரக்கூடிய முடிவுகளை அல்லது தீர்வுகளை முன்வைப்போம். மிக்க நன்றிங்க ஐயா, உங்களோட பேச்சு மிகவும் ஆர்வத்தை உண்டாக்குச்சுங்க ஐயா ஆய்வுல, மிக்க நன்றிங்க ஐயா. நாங்க ரெண்டு பேருமே கடுமையா அந்த காலத்துல இருந்தே உழைச்சி புரியவளும், அதே மாதிரிதான் எனக்கு பின்னால வரக்கூடியவரும் ஒரு வேற ஒரு வகுப்பு எடுத்துட்டு 12:10 வந்துருவேன் இருக்கிறாரு. அதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மரிய செபஸ்டியன் வந்துட்டாங்களா ஐயா? வந்துட்டீங்க ஐயா? ஐயா ஒரு நிமிஷம். இதுவரைக்கும் நமக்கு ஆய்வில் மேற்கொள்ள வேண்டிய சிக்கல்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் பொருண்மையில் மிக சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய மேலும் சிவசையா அவர்களுக்கு தமிழ் துறையின் சார்பிலும் கல்லூரியின் சார்பிலும் நாங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா நீங்க பேசுறத இன்னைக்கு ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க, நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க ஆய்வு மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற மாதிரி. அதாவது நம்ம ஆய்வு தலைப்பை தேர்ந்தெடுத்த பின்னரும் கூட இடை ஆய்வு அப்படிங்கிறது அது வேற, கள ஆய்வு அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும், கள ஆய்வின் பொழுது ஆய்வாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முறைகள் என்ன, நடைமுறைகள் என்ன, நடைமுறை சிக்கல்கள் என்ன, அதையெல்லாம் எதிர்நோக்கி எவ்வாறு தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய எடுத்துக்காட்டுகளோடு, தமிழறிஞர்களுடைய மேற்கோள்கள் கருத்துக்களோடு நிறைய ஆய்வுகளை எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக ஆய்வில் தரவுகளை சேகரித்தலும் தொகுத்தலும் என்ற தலைப்பில் பொருண்மையில் விஐடி பல்கலைக்கழகத்தின்